வெல்கம் டு ஸ்ரீ குக்கிங் சேனல் சூப்பரான சுவையான ரொம்பவும் டேஸ்டான பாதுசா எப்படி செய்யறதுன்னு வாங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க அது கூடவே நூறு எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோடா உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் இப்போ பாகு தயார் பண்ணுறதுக்காக சக்கரை எடுத்துக்கோங்க மைதா அளந்த அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் இது பாகுப்பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை நம்ம வந்து குலோப் ஜாமுக்காக பாகு தயாரிப்போம் இல்லை அந்த அளவுக்கு லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னா போதும் இது கூடவே ஒரு அஞ்சாறு ஏலக்காயை நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துக்கோங்க நடுவில் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க அப்போ தான் சென்ட்ரில் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுகளையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரே டைமில் நீங்கள் தட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும் இப்போ சக்கரைப்பாக நல்லா தயாராகிடுச்சு இந்த சக்கரைப்பாகல பத்து அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே இது இறக்கிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நார்மல் ஹீட்டில் இருக்குது நார்மல் ஹீட்டில் இருக்கிறப்போ நம்ம தட்டி வச்சிருக்க இந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது எண்ணெயை ரொம்ப ஹீட் பண்ணோம்னா வெளியில் மட்டும் கருகிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் நார்மல் ஹீட்டில் இது முழுசாக வேகிற வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதை எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம் வெளியே எடுத்த உடனே நம்ம வந்து சக்கரை பாகில் சேர்க்கணும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வெளியில் சக்கரை பாகும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் பாகு ஆறிடுச்சுனா கூட லைட்டாக ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தலாம் சேர்த்தடலாம் சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் இதில் நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த பாதுஷா உங்களுக்கு சக்கரப்பாகை இந்த பாதுஷா மேலே நல்லா ஊற்றி விடுங்க நல்லா ஊறிடும் சூப்பரான சுவையான பாதுஷா தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ